ஹாய் ஆலா வெல்கம் பேக் ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பிஸ்னஸ் சீரீஸ் தான் இந்த பிஸ்னஸ் சீரிஸ் யாருக்காகன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என் கையில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அளவுக்கு பணம் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் எனக்கு மாதம் மாதம் ரெகுலராக வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரெவென்யூ வந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து எதனா ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கா எந்த ஒரு பெரிய லெவல் ஆஃப் ரிஸ்க்குமே இல்லாமல் எந்த ஒரு பெரிய லெவல் ஆஃப் டிமாண்ட்ஸுமே இல்லாத ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போறது ஒரு ஃபெமிலியரான பிராண்ட் அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் விஜய் டிவிஸ் அண்ட் ஜி இமே எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இவங்களோட பிராண்ட்தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு இவங்களோட பிராண்டை வந்து நான் ஒரு டென் மந்த்ஸ் பேக் வந்து யூடியூப் சேனல்ஸில் மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் இன்றைக்கி வந்து பீப்புள் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றதோட பிரதிபலிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ எஸ் இ டெய்லரிங் நிறுவனத்தில் பல புதிய டெக்னாலஜிஸையும் த்ரீ டி டைமென்ஷன் ஆஃப் வியூஸ் அதாவது ஸ்டிச்சிங்லேயே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த டெக்னாலஜிஸ் இதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்த ஒரு டெக்னாலஜியை வந்து சாமானிய மக்களுக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஃப்ரான்ச்சைஸ் விடுறது டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி இது எல்லாமே நிறைய சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த புது ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது புது வாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹப்பு மாதிரி ஒன்று செட்டப் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருந்தால் மட்டும் போதும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பொருளுங்களை அந்த ஸ்டிச்சு மெட்டீரியல்ஸை சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும் அது ஒன்றும் ஆஃபீஸ் ஆகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்லேயே அந்த ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குனாலும் இந்த பிஸ்னஸ்க்கு இது சஃபிஷியன் ஸோ உங்கள் வீட்லேயே ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடம் இருந்தால் எந்த ஒரு ரெண்டல் ப்ராப்ளம் இல்லை எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தாராளமாக இந்த பிஸ்னஸ் மூலிமா சம்பாதிக்க முடியும்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஹப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஜொமேட்டோ ஸ்விக்கியில என்ன பண்ணுவாங்க கடையில் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு வந்து மெசேஜ் போகும் அவங்க போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க ஸோ அதே சேம் பேட்டர்னில் தான் இங்கேயுமே வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது ஸோ ஹப்புன்னா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பர்சன் இருப்பாங்களே ஒரு இன்டர்மீடியேட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்கள் கிட்டே இருந்து ஹப்பில் இருந்து வந்து பிக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து டெலிவர் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அதே மாதிரி வந்து கஸ்டமர் கிட்டே இருந்து உங்கள் கிட்ட வரணும் இல்லை ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ்க்கு போனாலும் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸோட பார்ட் உங்களோட பார்ட் வந்து அந்த மெட்டீரியல் வந்து உங்கள் கிட்ட வந்து லேண்ட் ஆகும் ஸோ அதை வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ உங்களோட பார்ட் வந்து இதில் அலையிறது போது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து அந்த மெட்டீரியல் உங்கள் கிட்ட வந்து லேண்ட் ஓவர் ஆகணும் ஸோ ஹப்போட பார்ட் வந்து இதில் அவ்வளோதான் ஸோ ஆல்ரெடி வந்து இ டெய்லரிங்கில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அவங்க என்ன சொல்லிருக்காங்க சம் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் இல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு யூட்டிலைஸ் பண்றவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோ ட்ரை பண்ணும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இதில் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அவங்க எனக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்றதும் உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் அமௌண்ட் வேல்யூ எவ்வளோவோ அந்த டோட்டல் வேல்யூலருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து இந்த இ டெய்லரிங் நிறுவனம் உங்களுக்காக அதாவது ஹப்புக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட கேல்குலேஷன் பிரகாரம் எல்லா எக்ஸ்பென்ஸையும் தாண்டி ஹப் நடத்துறவங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் நிற்கும்ன்றது அவங்களோட ஒரு கேல்குலேஷனாக இருக்குது ஸோ உங்கள் ஏரியா உங்கள் டென்சிட்டியை பொறுத்து உங்கள் ஏரியா டென்சிட்டி பாப்புலேஷனை பொறுத்து உங்களுக்கு வர ஆர்டர்ஸை பொறுத்தும் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ உங்களோட கேல்கலேஷன் என்னன்றதை அவங்க கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் டைப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறீங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க அதையும் தாண்டி இ டெய்லரிங்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ஃப்ரான்ச்சைஸ் டீலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் ஏஜென்சி அவங்களோட ஏஜென்ட்டாக நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டாரில் நீங்கள் என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் கீழ இருக்க காண்டாக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க இ டெய்லர் பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வரும் ஸோ டேரக்டாக அந்த ப்ரொப்பரேட்டரே வந்து பேசியிருப்பாங்க ஸோ அந்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது ஒன்றுமே இல்லை எப்படி வந்து ஒரு காலத்தில் நம்மளா நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணினிருந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோ அதே மாதிரி டெய்லரிங் இண்டஸ்ட்ரியிலே இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் மட்டுமே இருந்த ஒரு விஷயத்தை சாமானிய மக்களுக்கும் வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க டெய்லரிங் இண்டஸ்ட்ரியை வந்து லோ கிரேடாக பார்த்து இன்றைக்கி வந்து டெய்லரிங் இண்டஸ்ட்ரியில் இ டெய்லரிங்காக கம்ப்யூட்டரைஸ்டு மெத்தடா அப்படின்ட்டு நம்ம நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியாகணும் ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய விமன்ஸ்கு, நிறைய மென்ஸ்க்கு நிறைய செக்டார் லைக் இந்த மாதிரி ஹப் ஃப்ரான்ச்சைஸுன்ட்டு நிறைய செக்டாருக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ உங்களில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணி ஹோப்பை ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ உங்களுக்கு என்னோடய பிஸ்னஸ் சீரிஸ் ஓகே என்னோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வரி டியூஸ்டே டியூஸ்டே ஷேர்பா ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு உங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல பிஸ்னஸ் சீரீஸ்ல நெக்ஸ்ட் ட்யூஸ்டே மீட் பண்ணலாம் அஞ்சில் தின் டேக் கேர் பாய்